எந்த வண்டியுமே நிக்கிறது இல்லாம அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் முதல்ல அவங்க வண்டிகளை நிறுத்தி அந்த பள்ளிக்கூட குழந்தைகளை நிறுத்த ஏற்றி போக சொல்லுங்க. என்ற நம்பர் வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஹலோ சார், இல்லைப்பா சார், பஸ் கார் டிரைவர் கூப்பிட்டு வண்டியில் நிக்கிறது உங்க வண்டியில் கம்ப்ளைண்ட் இல்ல. இனிமேல் யாரு வந்தாலும் குழந்தைகளுக்கு சீஎம் சட்டம் போட்டு அத்தனை வண்டி கொஞ்சம் குழந்தைகள் ஏற்றி போட்டு இனிமேல் யாரும் நிக்காம போல கம்ப்ளைண்ட் வருது. சந்தோஷம் சொல்ல வர இல்லாத வண்டி நிக்காத கேட்டுக்கிறேன். கிராமம் சின்னப்புத்தூர் செஞ்சேரிபுத்தூர் பஞ்சாயத்து. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷ காலமாக நம்ம பஸ் ஸ்டாலு வந்து சுத்தமாக வந்து காலையில் 7:30 பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் வேலைக்கு போகிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பஸ் நிற்கிறதில்ல. இப்போ எல்லோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாலை மறியல் பண்ணுறதாக வந்து முடிவு பண்ணி ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து பஸ் நிற்கிறதுனால சாலை மறியல் பண்ணுறக்காக ஸ்கூல் குழந்தைகளோடு நாங்கள் இருந்தோம். சாலை மறியல் செய்கிற நேரத்தில் இந்த வழியாக வந்த ஆனந்தன் மினிஸ்டர் வந்தார். எதுன்னு எங்களை கேட்டார். கேட்கும்போது நாங்கள் எங்களோட கோரிக்கையை சொன்னோம். அவர் உடனடியாக வந்து அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி பஸ் நிற்காமல் போகுது, இது எந்த இன்னும் கம்பளத்தையும் இந்த இடத்துல வந்து பஸ் நின்று போவோனே நிற்கிறேன்னா நடவடிக்கை கொடுத்தா எடுப்பதாக சொன்னார். அப்போது வந்து முழுக்க முழுக்க நீ வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல பஸ் நின்று போகுது, நீங்கள் சாலை மறியல் பண்ணாதீங்க, எந்த பெட்டிஷனாக இருந்தாலும் எங்களோட பெட்டிஷனாக கொடுங்க, உங்களோட பிரச்சனைகளை நிறைவு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. வந்து மினிஸ்டர் வந்து அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு எச்சரித்தார். முன்னாடி இருந்த பஸ் டிரைவர்களையும் கூப்பிட்டு எச்சரித்தார். அதனால் வந்து அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து சாலை மறியலில் கை கிராமம் வந்து சின்னப்புத்தூர் கிராமம் செஞ்சேரிபுத்தூர் பஞ்சாயத்து. இங்கே வந்து நாங்கள் 8 மணிலேருந்து பஸ்ஸு நிற்கிறதில்ல. நாங்கள் வந்து 7:30 நிற்கிறதில்ல. 8 மணிக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து கேத்தன ஸ்கூல் போய் ஆகணும். லேட்டாக போகிறதுனால எங்கள் ஸ்கூலுக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன் லேட்டாக வரீங்க, நேரமே வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பஸ்ஸு இன்னத்தானே நாங்களும் நேரமே போக முடியும். அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி சாலை மறியல் பண்ணோம். அமைச்சர் வந்து இதோடையே ஏதோ ப்ரோக்ராம் போகிறோங்காட்டி இங்கே அமைச்சர் வந்து எங்கள் முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டார், ஏன் நிற்காம குழந்தைகளை ஏற்றாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னாடியே கேட்டார். அதுக்கு வந்து இனிமேல் வந்து நின்று தான் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி நிற்காமல் போனால் எங்கள் முன்னாடியே வான் பண்ணியிருக்காங்க.